Hi friends, last video la vandu nama Peterson solution paathom. Idhula vandu synchronization hardware based enna support irukku appdin paaka porom. So idhula fundamentally enna appadina critical section enter aadhukku munadi generally or lock get pannum, lock release pannum. So the step vandu acquire lock, the step vandu release lock. So lock enna nu pathinga appadina normally critical section ponum appadina enga indha lock kadachadha ulla po mudiyum illana po mudiyadhu. So idha inge sollirpaanga like all solutions below based are on idea of locking. So main point enna appadina we are protecting critical regions where locks use panni protect pandrom. Idu or option. Ana innoru option enna appadina indha first option illama straight away enala disable panna mudiyudhu, interrupts ella disable pante appadinalume enala ensure பண்ண முடியும். தட் இஸ் ஒரு ப்ராசஸ் கிரிட்டிக்கல் செக்ஷன்ல இருக்கும்போது வேற எந்த ப்ராசஸும் கிரிட்டிக்கல் செக்ஷன்ல போகாத விஷயம் என்னால என்ஷூர் பண்ண முடியும். ஆனால் இதோட டிராபேக் பார்த்தீங்க அப்படின்னா யூனி ப்ராசஸர் சிஸ்டம்ல பிரச்சனை இல்லை, இன்டரப்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் மல்டி ப்ராசஸர் சிஸ்டம்ல நிறைய கைண்ட் ஆஃப் இன்டரப்ட்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த அப்ரோச் வந்து மல்டி ப்ராசஸர்ல ஃபீஸிபிளாக இருக்காது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா மாடர்ன் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் இருக்கிற மெஷின்ஸ்ல எல்லாம் அட்டாமிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். ஸோ அட்டாமிக் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எஃப்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை ரெண்டு ப்ராசஸ் கால் பண்ணுது, P1 P2ங்கிற ரெண்டு ப்ராசஸ் எஃப்ஐ கால் பண்ணுது. கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எய்தர் P1 கால் பண்ணுற எஃப் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லை P2 கால் பண்ணுற எஃப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அட்டாமிக்னா என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும் போது வேற ஒரு இன்டரப்ட் அக்கர் ஆக முடியாது. ஸோ அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகி அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சால் மட்டுமே வேற ஏதோ ப்ராசஸ் அதே ஃபங்க்ஷனை இன்னோக் பண்ணணும்னு பண்ண முடியும். ஸோ அதான் வந்து அட்டாமிக்னு சொல்லுவோம். இதில் ரெண்டு பார்ப்போம், ஒன்று வந்து டெஸ்ட் அண்ட் செட் பார்ப்போம், அதுக்கப்புறம் கம்பேர் அண்ட் ஸ்வாப் பார்ப்போம். அது என்னங்கிறத கம்மிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஓகே, இது வந்து சொல்யூஷன் டு கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம் யூசிங் லாக்ஸ். இதில் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே கிரிட்டிக்கல் செக்ஷன் போத்தோம்னா லாக்கை அக்வயர் பண்ணுறோம், கிரிட்டிக்கல் செக்ஷன்லேயே வெளியே வந்தோடனே லாக்கை ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ மீதி ரிமைண்டர் செக்ஷன் இதை டீட்டெயில்டாக இந்த இந்த ஸ்லைடை டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோ மியூடெக்ஸ் லாக்ஸில் பார்ப்பீங்க. இப்போ இங்கே சிங்க்ரனைசேஷன் ஹார்ட்வேரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மியூடெக்ஸ் லாக்ஸ், அது வேணும். நம்ம இங்கே பார்க்க போது வந்து இந்த டெஸ்ட் அண்ட் செட், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ரொம்ப சிம்பிள் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். லாக்கை வந்து பேசிக்லி என்ன பண்ணணும்னா இனிஷியலி ஃபால்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ லாக் வந்து இனிஷியலாக ஃபால்ஸாக இருக்கும். என்ன ப்ராசஸ் கிரிட்டிக்கல் செக்ஷன் போனாலும் அந்த ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டெஸ்ட் அண்ட் செட்டை கால் பண்ணும். ஸோ டெஸ்ட் அண்ட் செட் ஆஃப் லாக் கால் பண்ணும். ஸோ டெஸ்ட் அண்ட் செட் ஆஃப் லாக்னா என்ன, ஃபால்ஸுங்கிற வேல்யூ பாஸ் ஆகும். இந்த டெஸ்ட் அண்ட் செட் ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும் ஒன்றையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபால்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூ கொடுத்தோம்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ டெஸ்ட் அண்ட் செட்டோட வேலை என்ன அப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை ரிட்டர்ன் பண்ணும். அதை தவிர நம்ம லாக் வேல்யூவை எப்போதும் ட்ரூவாக மாற்றிடும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே ரிட்டர்ன் பண்ணும், அப்புறம் லாக் வேல்யூவை ட்ரூவாக மாற்றிடும். இதுக்கு பேர் தான் அவங்க கொஞ்சம் மாற்றி பாயிண்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, போட்டு குழப்பிக்காதீங்க. லைக் பூலியன் ஆர்வின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆர்வியை இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த நம்ம பாயிண்டர் இருக்குல்ல லாக்குக்கு வந்து ஒரு பாயிண்டரால் ஆக்சஸ் பண்ணிட்டு அதை ட்ரூன்னு மாற்றிருக்காங்க. ஆனால் லாஜிக்கலி என்ன கொடுக்குறோமோ அதே ரிட்டர்ன் பண்ணும், தென் லாக் வேல்யூவை ட்ரூவாக மாற்றிடும், அவ்வளோதான். ஸோ இதில் மெயின் கீ பாயிண்ட்ஸ் வந்து அட்டாமிக்காக எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது, அதுக்கப்புறம் லாக்கோட வேல்யூவை ட்ரூ அப்படின்னு செட் பண்ணிடும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொல்யூஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் அண்ட் செட் ஒரு ப்ராசஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ P1 ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ இனிஷியலாக என்ன பார்த்தோம், ஸோ லாக் வேல்யூ இனிஷியலாக என்ன இருக்குது, ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, ஸோ லாக் ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, டெஸ்ட் அண்ட் செட் ஆஃப் ஃபால்ஸ் கால் பண்ணுது. ஸோ ஃபால்ஸ் கால் பண்ணால் இந்த டெஸ்ட் அண்ட் செட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன சொன்னோம், நம்ம என்ன கொடுக்குறோமோ அதையே நமக்கு திரும்ப கொடுத்துரும். ஸோ ஃபால்ஸுங்கிற வேல்யூ கொடுத்துரும். ஸோ ஃபால்ஸுங்கிற வேல்யூ கொடுத்தா இந்த வைல் லூப் ஃபெயில் ஆகிடும். ஸோ வைல் லூப் எப்போதுமே எப்போ பாஸ் ஆகும்னா கிடைக்கிற ரிசல்ட் ட்ரூவாக இருந்தால் தான் பாஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே எனக்கு ஃபால்ஸ்ன்னு ஆயிடுச்சு, அப்போ இந்த வைல் லூப் ஃபெயில் ஆகிடுது. வைல் லூப் ஃபெயில் ஆகிறதுனால கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே வந்துடும். ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே எப்போ வருது, எப்போ என் டெஸ்ட் அண்ட் செட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எனக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுதோ அப்போல்லாம் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே வந்துடுது. இதை புரிஞ்சிருச்சு. இப்போ சப்போஸ் இதே டைமில் வேற ஒரு ப்ராசஸ் P2 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். P2 என்ன பண்ணும், அதுவும் டெஸ்ட் அண்ட் செட் கால் பண்ணும். டெஸ்ட் அண்ட் செட் கால் பண்ணும்போது லாக் வேல்யூ, ஸோ லாக் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா P1 டெஸ்ட் அண்ட் செட் கால் பண்ணும்போது இதுக்கப்புறம் P1 லாக் வேல்யூவை மாற்றிருக்கும். ஸோ P1 என்ன பண்ணியிருக்கும், ஃபால்ஸாக இருக்கிற வேல்யூ ட்ரூன்னு மாற்றிருக்கும். அப்போ P2 கால் பண்ணும்போது டெஸ்ட் அண்ட் செட் ஆஃப் trueங்கிற value pass பண்ணும். So இது true pass பண்ணுச்சுனா இதுக்கு என்ன திரும்ப கிடைக்கும்? இது pass பண்ற value true தான் கிடைக்கும். அப்ப இது வந்து இந்த while loop குள்ளேயே சுத்திட்டே இருக்கும். அப்ப இந்த P2 process என்ன பண்ணும்னா இந்த do nothing இந்த while loop குள்ளேயே திரும்ப சுத்தி வந்துட்டே இருக்கும். எவ்வளவு நேரம் சுத்தி வந்துட்டே இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா வேற எந்த process critical section குள்ள இருக்கோ. So இப்ப P1 வந்து critical section குள்ள இருக்கு. அது execute ஆயி முடிக்கிற வரையும் அது சுத்திட்டே இருக்கும். So P1 critical section முடிச்சிருச்சு. முடிச்சோனே என்ன பண்ணுது P1 the lock value திரும்ப false அப்படினு ஆக்கிடுது. இவ்வளவுதான் friends ரொம்ப சிம்பிள் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இனிஷியலா லாக் வேல்யூ ஃபால்ஸ் ன்னு இருக்கு ஒரு process என்டர் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படினா லைக் இனிஷியலா லாக் வந்து ஃபால்ஸ் ன்னு இருந்தால் ஒரு process critical section என்டர் ஆகும்போது இந்த லாக் ட்ரூ ஆக்கிடுது சோ எப்ப ட்ரூ ஆக்குது என்டர் ஆகும்போது ட்ரூ ஆக்கிட்டு திரும்ப வெளிய வரும்போது என்ன இனிஷியல் ஸ்டேட்ல இருந்துச்சோ அதே ஸ்டேட்டுக்கு ஆக்கிடுது இவ்வளவுதான் கான்செப்ட் இந்த ஃபால்ஸ் ல இருந்து ட்ரூ ட்ரூ ல இருந்து ஃபால்ஸ் ஆக்குறதுக்காண்டி நம்ம இந்த test and set function யூஸ் பண்றோம் சோ இதான் solution using test and set. But next one the compare and swap. Compare and swap enna pathina just adoda replica da friends. Ore or change enna na anga lock value initially enna false irundhuchu inga lock value 0 va irukum. So compare and swap enna pannum appadina nama enna value kudukramo adhe da namak return tharum. So moonu parameter irukku. Enna na parameter nama idha call pannumbodhu pannona onnu vandu nama pass pandra lock value 0. Adukapra expected eppodume 0. Adukapra new value vandu 1. That is anga true na inga 1 0 na false evladha vishayam so enna return pannudhu 0 da return pannum unga variables and pointer use panni int temp equal to star value return temp so inga enna declare pannirukanga adha return pannum basically enna na nama enna kudukramo adhe vandu return pannirum idha da vishayam idu first step so enna value kudukramo adhe return pannirum second step enna nu pathina a 0 value vandu 1 nu change pannum that is என் lock value 0வா இருக்கா இருந்தா மட்டும் 1 ன்னு change பண்ணும் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க 0வா இருந்தால் மட்டும் 1ஆ change பண்ணும் அதுக்கு தான் இந்த ரெண்டு லைன் that is நான் பாஸ் பண்ற star value that is 0 equal to expected 0வா இருந்தால் மட்டும் ஏன் lock ஓட வேல்யூவா நான் 1 ஆக்குறேன் சப்போஸ் இதே வந்து செகண்ட் கேஸ்ல நான் 1 பாஸ் பண்றேன்னு வெச்சுக்கோங்க அப்ப 0 ஆக்காது so 1 pass பண்ணா 0 ஆ ஆக்காது 0 ஆ pass பண்ணும்போது மட்டும் 1 ஆ மாத்தும் அது so it is executed atomically returns the original value of past parameter value நம்ம என்ன pass பண்றோமோ அது அப்படியே return பண்ணிரும் அதுக்கு அப்புறம் set the variable value of the value of the past parameter new value but only if value equal to expected so இது எப்ப நடக்கும் அப்படினா லைக் நான் pass பண்ற value 0 அந்த third point தான் நான் இங்க சொல்லியிருக்க விஷயம் that is நான் pass பண்ற value 0வா இருந்தால் மட்டும் that is என் lock ஓட value 0வா இருந்தால் மட்டும் அந்த value 1ஆ change பண்ணனும் அப்படிங்கற விஷயம் வேற ஒண்ணுமே இல்ல ஓகே இப்ப அதுல ஒரு process எப்படி பண்ணனும் அதே தான் फ्रेंड्स நம்ம இந்த test and set க்கு பார்த்த மாதிரி compare and swap column இங்க கால் ஆகும்போது இனிஷியலா என் lock value என்னவா இருக்கு 0வா இருக்கு so 001 ங்கற அது column கால் பண்ணிட்டு எனக்கு இதுல இருந்து கிடைக்கிற return value வந்து not equal to 0 வா இருந்தால் so not equal to 0 வா இருந்தால் that is எனக்கு return value 1 கிடைச்சால் நான் critical section குள்ள போவேன் return value வந்து sorry not equal to 0 வா இருந்தால் that is 1 கிடைச்சால் அப்ப நான் என்ன பண்ணுவேன் இந்த லூப்ல சுத்தி வந்துட்டு இருப்பேன் so இங்க எப்ப சுத்தி வருவேன் அப்படினா என் return value not equal to 0 வா இருந்தால் இந்த லூப் குள்ள சுத்தி வந்துட்டே இருப்பேன் Suppose எனக்கு கிடைக்கிற return value 0வா இருந்துச்சு அப்படினா நான் critical section குள்ள வந்துறேன் சோ critical section குள்ள எப்ப வருவேன் என் return value அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து 0வா கடச்சிச்சு அப்படினா critical section குள்ள வந்துறேன் வந்து முடிச்சு நான் execute ஆயிட்டு then again a lock =0 ஆக்கிடுவேன் இது remainder section அவ்வளவுதான் फ्रेंड्स சோ கம்பேரிட்டிவா நீங்க படிச்சீங்க அப்படினா கதை எல்லாம் ஒண்ணுதான் அங்க என்ன இருக்கும் அப்படினா false pass பண்ணும் இங்க return value இருக்கும் சோ இப்போ நான் just scroll பண்ணி காட்றேன் பாருங்க So இங்க return value false இருக்கும் so இங்க 0 க்கு பதிலா false pass ஆயிருக்கும் எதுல test and setல அதுக்கு அப்புறம் இங்க log 0 ஆக்குறேனா அங்க log false ன்னு ஆக்கிடுவேன் இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் so comparative-ஆ படிச்சீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் compare and swap-ல 0 இருக்கும் test and setல false இருக்கும் எல்லா இடத்துலயும் இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் வேற ஒண்ணுமே இல்ல அவ்வளவுதான் फ्रेंड्स synchronization hardware so பிடிச்சிருந்தா subscribe பண்ணுங்க friends-ஓட share பண்ணுங்க next video-ல பார்க்கலாம் bye